வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஆம்லெட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆம்லெட் ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ணுற ஆம்லெட்லேருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதை ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க இந்த தக்காளி வந்து ஹைப்ரிட் தக்காளியாக இருந்தால் நல்லது அதுதான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து நாட்டு தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கும் சரியாக வராது அதே நேரம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி ரொம்ப வந்து புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக நாட்டு தக்காளி எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரி ஆப்பிள் தக்காளி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் எந்த மாதிரி வெட்டுறேனோ அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க எல்லா பழமும் வெட்டினதுக்கப்புறமா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை வந்து முழுசாக ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த விதைகள் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தோல் பகுதி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் அந்த தோல் பகுதியை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் சேஃபில் நீங்கள் அதை வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதே போல் எல்லா ஸ்லைஸ்லையுமே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு சர்க்கிள் சேஃபில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை தக்காளியோட புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா இந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு பொடி பொடியாக சாப் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணக்கூடிய அந்த ஆம்லெட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து தக்காளியோட புளிப்பு சுவை பிடிக்கலை அப்படின்றதுனால அதை நான் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் அது நீங்கள் ரசத்துக்கோ இல்லை சாம்பாருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து சாப் பண்ணி வச்ச ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி இலைகள் பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி வந்து ஓரளவுக்கு நிறையவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த கொத்தமல்லியோடய ஃப்ளேவர் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துக்கிற உப்பு நம்ம அடுத்து சேர்க்க போகிற முட்டைக்கும் சரியாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போது நான் ஒரு ரெண்டு முட்டையை உடைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆள் அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க என்ன தான் நம்ம மிளகுத்தூள் சேர்த்தாலும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும் அதனால் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம ஆம்லேட்டுக்கு எப்படி நல்லா பீட் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம தோசை தவாவில் போட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு தோசை தவா ஃபுல்லாக வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஆயில் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி பழங்கள் ஒவ்வொன்றா வந்து இதில் எடுத்து வச்சுருங்க இந்த டைமில் அடுப்பு வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது சென்ட்ரு பகுதியில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கேன் அந்த ஆம்லெட் கலவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த முட்டை கலவை கூட கேரட் சேர்த்துக்கலாம் கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நார்மலாக என்னெல்லாம் சேர்த்துக்க விரும்புவீங்களோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நாம் இந்த முட்டை கலவையை வந்து சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும் அப்படி வெளியில் வந்தது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த சர்க்கிள் சேஃபில் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வெளியில் வரக்கூடிய அந்த முட்டைகளை மட்டும் லைட்டாக கட் பண்ணி அதை எடுத்து நீங்கள் அதை தனியாக சாப்பிட்டுக்கோங்க நான் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் அப்படியே அந்த தக்காளி மேலேயே வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இந்த ஆம்லெட்டை நீங்கள் திருப்பி போட்டு வேக வைக்கிறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த தோசை தோசைக்கரண்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து திருப்பி போட முடியாது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் அதுக்கு இது இது போல் வந்து ஃபோக்கும் ஒரு ஸ்பூனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும் அடியில் தக்காளி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால சீக்கிரமே வந்து கருக ஆரம்பிச்சிடும் ஸோ அது கருகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் குக் பண்ணிக்கோங்க ஒரு பக்கத்துக்கு ரெண்டு நிமிஷம்னு சொல்லிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா திருப்பி போட்டு நல்லாவே வேக விடுங்க இந்த ஆம்லேட் சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியோட லேஸான சுவை நமக்கு தெரியும் அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் மேலால் வந்து ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கலந்து வச்சுருக்க அந்த முட்டை கலவையை இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த முட்டை கலவை வந்து கொஞ்சம் அதிகமாகவும் தக்காளியோட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாகவும் தெரியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க சாப்பிடும்போது தக்காளியோட ஃப்ளேவர் நமக்கு அதிகமாக தெரியும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து காரம் இதில் அதிகமாக சேர்த்துக்கோங்க அந்த காரம் வந்து தக்காளியோட புளிப்பு சுவையை வந்து டோட்டலாக அடைக்கிறோம் அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சரியாக தோசை தவலை வேகிறதுக்கு மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஸ்டஃப்டு டொமேட்டோ ஆம்லெட் வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு இது அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அப்படியே சூடாகவே பரிமாறுங்க இதை ஆற வச்சு சாப்பிட வேண்டாம் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங்